ஒருத்தர் ஹாஜியார் மௌத்தா போயிட்டார், அவர் ஹாஜி மௌத்தா இருக்காருன்னு சொல்லுவாங்க. மையத் மனிதனை, அம்மா மனிதன் இருக்கிற போது ஆயிரம் பெயர்கள் ஆயிரம் பட்டங்கள், ஆனால் அவன் இறந்து விட்டால் ஒரே பெயர் தான் ஜனாசா மையத். நாம அப்படி இல்லைம்மா, நாம அப்படி இல்லை. நம்ம மௌத்தா போயிட்டா எத்தனை பேர் தெரியுமா, சிக்கன் 65 சொல்லுவான், சிக்கன் டிக்கான் சொல்லுவான், சில்லி சிக்கன் சொல்லுவான், சிக்கன் பஞ்சாபின்னு சொல்லுவான், சிக்கன் ராஜஸ்தானின்னு சொல்லுவான். ஆயிரம் பெயர்கள் இருக்கிற போது பேர் எடுப்பதை விட இறந்ததற்கு பிறகு பேர் எடுப்பதுதான் அம்மா சிறப்பு. இருக்கிற போது பேர் வாங்குவது பெரிய சிறப்பு அல்ல, இறந்ததற்கு பிறகும் சிறந்தவன் என்று பெயர் வாங்குவதுதான் சிறப்பு. இந்த மறுமையின் சிந்தனை யாருக்கு இருக்கிறதோ அவன் தான் தக்குவாதாரி. தக்குவாதாரிகளிலேயே சிறந்தவர்கள் வலிமார்கள். மனிதனில் உயர்ந்தவர்கள் அறிவாளி. அறிவாளியை விட உயர்ந்தவன் அமல் செய்யக்கூடிய முஃமின். முஃமினை விட உயர்ந்தவன் தக்குவாதாரி. தக்குவாதாரியை விட உயர்ந்தவர்கள் வலிமார்கள். வலிமார்களிலும் பல படித்தரங்கள் இருக்கிறது. நுகபாக்கள், நுஜபாக்கள், அபுதால்கள், அன்வார்கள், முக்தார்கள், ஆரிஃபீன்கள், இமாமான், குதுப். ஒவ்வொருவரையும் விளக்குவதாக இருந்தால் தனியாக ஒரு மணி நேரம் தேவை. அதனால் சுருங்க சொல்லுகிறேன், வலிமார்களில் பல படித்தரங்கள். 300 பேர் தான் நுக்கபாக்கள் இருப்பார்கள். நுக்கபாக்களிலேயே தேர்வு செய்யப்பட்டவர்கள் அபுதால்கள் 70 பேர்கள் தான் இருப்பார்கள். அவர்களில் முக்தார்கள் 10 பேர் தான் இருப்பார்கள். அவுத்தாதுகள் 7 பேர் தான் இருப்பார்கள். அன்வார்கள் 5 பேர் தான் இருப்பார்கள். இமாமான் 2 பேர் தான் இருப்பார்கள். குத்துப் ஒருத்தர் தான் இருப்பார்கள். அது யார் குத்துப்? எல்லாம் அல்லாஹ். முழுவதையும் தன்னை முழுவதையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்தவர்கள் தான் குத்துபுகள், கௌசுகள். கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சிரஹுல் அசீஸ் இல்லையா, பகதாதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வலிமார்களின் தலைவர் கௌசுல் ஆலம், அவர்களை பார்ப்பதற்காக ஒரு முரீது வந்திருக்கிறார். ஆற்றுக்கு அந்த பக்கம் முரீது தங்கியிருக்கிறார். கௌசுல் ஆலம் இந்த பக்கம் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஷேகுக்கு உணவு கொடுக்க வேண்டும். 5 பேர் சாப்பிடுற அளவுக்கு சாப்பாட்டை தயார் செய்து தன் மாணவரிடத்திலே முரீதிடத்திலே கொடுத்து அனுப்புகிறார்கள். இங்கே வெள்ளம் ஓடுவதை போன்று அங்கே ஆற்றிலும் வெள்ளம் ஓடுகிறது. மாணவர் சாப்பாட்டை கொண்டு போறாரு, கடப்பதற்கு பரிசலும் இல்லை, பாலமும் இல்லை, நீச்சலும் அடிக்க முடியாது, வெள்ளம் செல்கிறது. மீண்டும் உணவோடு வருகிறார். கௌசுல் ஆலம் அவர்களே, நீங்கள் உணவை கொடுத்தீர்கள், ஆனால் அந்த ஷேகை போய் நான் அடைய முடியாது. காரணம், வெள்ளம் செல்லுகிறது, படகு இல்லை, பரிசல் இல்லை, பாலம் இல்லை, எதுவும் இல்லை, கொடுக்க முடியாது. அப்ப கௌசுல் ஆலம் சொன்னாங்களா, பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார் என்று ஆற்றிடத்திலே சொல். கௌசுல் ஆலத்துக்கு 4 மனைவி 49 பிள்ளைகள். என்ன சொன்னாங்க, பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார். இந்த முரீது போனார், வெள்ளம் போகிற ஆற்றை பார்த்து சொன்னார், பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார். வழி பிறக்கிறது, ஆற்றை கடந்தார், சேகிடத்திலே உணவை கொடுத்தார். 5 பேத்து உணவை அந்த ஷேக் ஒருத்தர் மட்டும் சாப்பிட்டார். வந்திருக்கிற முரீதிடத்துல ஒரு ரொட்டியை சாப்பிடுன்னு சொல்லவே இல்லை. 5 பேத்து சாப்பாட்டை ஒன்னா சாப்பிட்டார், வெறும் பாத்திரம். மீண்டும் வருகிறார், ஆற்றிடத்திலே சொன்னார், பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார். 6 வழிவிட மறுத்தது. மீண்டும் இந்த ஷேகிடத்திலே வருகிறார், ஆற்றை கடந்து செல்ல வேண்டும், என்ன செய்ய? இந்த ஷேகு சொன்னார், உண்டு ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார். 5 பேத்து சாப்பாட்டை ஒன்னா முழுங்கினாரு, உண்டு ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார். கேட்டுவிட்டு ஆற்றிடத்திலே சென்றார், உண்டு ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார் என்று சொல்ல 6 வழியை விட்டது. நேர சேகட்ட போனாங்க கௌசல் ஆலத்திட்ட, நீங்க பெண் ருசி அறியலன்னு சொன்னீங்க, அவர் உண்டு ருசி அறியவில்லை என்று சொல்லுகிறார். உங்களுக்கு 4 மனைவி 49 பிள்ளை, பெண் ருசி அறியவில்லை என்று சொல்லுகிறீர்கள். அவர் 5 வேத்து சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு உண்டு ருசி அறியவில்லை என்று சொல்லுகிறார். எனக்கு புரியவில்லை. வலிமார்கள் எப்பொழுதும் நேரடியாக பேச மாட்டார்கள். வலிமார்கள் நேரடியாக பேசுவதில்லை. பாத்திரத்திலே தண்ணீரை கொண்டு வாருங்கள், கொண்டு வரப்படுகிறது. இவர் தலையிலே வையுங்கள்,
இரண்டு பேர்களை அழைத்தார்கள். கையில் இரண்டு வாளை கொடுத்தார்கள். வாள் விழா நடக்கிறது, பக்கத்து தெருவிலே திருவிழா நடக்கிறது, சுட்டி காட்டுங்கள், சுட்டி காட்டுங்கள், நாளை காலை அழைத்து வாருங்கள். ஒரு சொட்டு தண்ணீர் பாத்திரத்திலிருந்து கீழே விழுந்தால் தலையை எடுத்து விடுங்கள். சுட்டி காட்டப்படுகிறது. மறுநாள் காலை கௌசலாலம் இடத்திலே வருகிறார். கௌசலாலம் கேட்டார்கள், விழாவெல்லாம் எப்படி இருந்தது, திருவிழா எப்படி இருந்தது? அவர் சொன்னாரு, என் கவனம் முழுக்க பானையில் இருந்தது. விழாவில் எங்கே என் கவனம் இருந்தது? ஒரு சொட்டு தண்ணீர் விழுந்தால் தலை போய்விடுமே. என் கவனம் முழுக்க பானையில் இருந்தது, நான் விழாவை கவனிக்கவில்லை. இப்பொழுதுதான் கௌசல்யாலம் சொன்னார்கள், எங்கள் கவனமெல்லாம் ரப்போடு இருக்கும், உண்போம், உடுத்துவோம், திருமணம் முடிப்போம், குழந்தைகளை பெறுவோம், ஆனால் நாங்கள் முழுவதும் எங்கள் கவனம் முழுக்க ரப்போடு இருக்கும். இதுதான் குத்துப். இந்த குத்துபுகளை விட சிறந்தவர்கள் தாபியீன்கள், சஹாபிகளை கண்டவர்கள். தாபியீன்களை விட சிறந்தவர்கள் சஹாபாக்கள், சஹாபாக்களிலேயே சிறந்தவர்கள் அன்சாரிகள், அன்சாரிகளை விட சிறந்தவர்கள் முஹாஜிர்கள், மக்காவாசிகள். முஹாஜிர்களை விட சிறந்தவர்கள் ஷஹீதுகள், போர்க்களத்திற்கு சென்று தன் உயிரை கொடுத்தவர்கள். ஷஹீதுகளை விட சிறந்தவர்கள் சித்தீக்குகள். ஒரு நபிக்கு ஒரு சித்தீக்கு தான். சித்தீக்கை விட சிறந்தவர்கள் நபிமார்கள், நபிமார்களில் சிறந்தவர்கள் 313 பேர். ரசூல்மார்கள், ரசூல்மார்களிலும் உயர்ந்தவர்கள் உலுல் அஸ்ம் என்று சொல்லுகிற 6 பேர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், கண்மணி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 6 பேர்களிலும் உயர்ந்தவர்கள் ரெண்டே ரெண்டு பேர், கலீலுல்லா அல்லாஹுவின் நண்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹபீபுல்லா அல்லாஹுவின் நேசர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ப ரசூலுல்லா நம்மை விட எவ்வளவு உயரத்தில் இருக்கிறார்கள். பெருமானார் சராசரி மனிதனா? ரசூல் நம்மை போன்று சாதாரணமானவர்களா? இந்த இரண்டு பேர்களுக்கும் ஏன் இவ்வளவு உயர்வு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் ரசூலுக்கும் ஏன் இவ்வளவு உயர்வு? மலக்குத்து சமாவாத்து வல்லார், அல்லாஹுவினுடைய ஆளுமை வல்லமை, இது அனைத்தையும் மண்ணிலிருந்து பார்த்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், விண்ணிலிருந்து கண்டவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மியராஜில் பெருமானார் விண்ணிலிருந்து அல்லாஹுவினுடைய ஆளுமை முழுவதையும் கண்டார். மண்ணிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கண்டார்கள் என்று கேட்கிறீரா? நம்ருத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே நிறைய பேசுவான். நான் சுருங்க சொல்லுகிறேன், உன் அல்லாவுக்கு ஆற்றல் இருந்தால் என் படையோடு மோதட்டும் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நம்ருத் இப்படி கேட்கிறான், உனக்கு ஆற்றல் இருந்தால் மோத சொல்லுகிறான். நம்ருத் சொன்னான், என் படைகளை சரி செய்ய 3 நாள் தேவை, யானைப்படை, குதிரைப்படை, ஒட்டகைப்படை, காலாற்படை, 4 படைகள் இருக்கிறது, அதை சரி செய்ய 3 நாள் தேவை. அல்லாஹ் சொல்லிருந்தா, நான் ரெடி, அவரை தயார் செய்ய சொல். 3 நாளில் படைகள் ரெடியாகிறது, நம்ருதின் படை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒற்றர் வருகிறார், உளவாளி வருகிறார், நம்ருதின் படை தயாராம், நம்ருத் உங்களை அழைத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் படையை பார்க்கிறார்கள். கடல் மாதிரி படை, ஒரு பக்கம் யானைகள், குதிரைகள், ஒட்டகைகள், காலாற்படைகள், கடல் போல படை இருக்கிறது. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரப்பே, நான் ஒரு ஆள் தான் நின்றுகிட்டு இருக்கிறேன், என்ன இப்ராஹிம காண உம்மத்தன் காணித்தா, நான் ஒரு ஆள் தான் நிக்கிறேன், எந்த படையையுமே காணவில்லையே ரப்பே, உன் படை எப்பொழுது வரப்போகிறது? அல்லாஹ் திரையை அகற்றினான். அல்லாஹுவின் மலக்கூத்து சமாவாத்து வல்லார், அல்லாஹுவின் படைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துவிட்டு, அல்லாஹுவின் படையை பார்த்துவிட்டு அப்படி திரும்பி நம்ருதின் படையை பார்த்தார்கள். அல்லாஹுவின் படை ஒரு பக்கம், நம்ருதின் படை மறுபக்கம், திரும்பி திரும்பி பார்த்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹுவின் படைக்கு முன்னால் கஜனாக பஉல்லா, கொசுவின் ரெக்கையை போல் இருக்கிறது. அல்லாஹ்வின் படைக்கு முன்னால்
நம்ரூதின் படை கொசுவின் இறகை போல் இருக்கிறது. இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க. உடனே அல்லாஹ் சொல்லினான், என்னுடைய நண்பரின் நாவிலிருந்து கொசு என்ற வார்த்தை வந்ததால் நான் கொசுப்படையை மட்டும் அனுப்புகிறேன்னு அனுப்பிச்சான். அன்னைக்கு வந்த படை இன்னைக்கு வரைக்கும் போகல. நம்ரூதையும் நம்ரூதின் பட்டாளங்களையும் அழிப்பதற்கு அன்றைக்கு வந்த படை இன்று வரை செல்லவில்லை. அல்லாஹு அக்பர். பெருமானாரின் உயர்வு எவ்வளவு! இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்றால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆற்றலை எதை வைத்து அளப்பது? இந்த உம்மத்தால் அளக்க முடியாத ஆற்றலுக்கு சொந்தக்காரர் நம்முடைய கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நாயகம் இந்த உம்மத்திற்கு டோட்டல் போதிக்க நினைத்தது 8 விஷயங்களை தான். நீங்க குர்ஆன், ஹதீஸ், தஃப்ஸீர் அத்தனையும் ஆய்வு செய்தாலும் இந்த 8க்குள் அடங்கிவிடும். அந்த 8 நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை மட்டும் நாம் சிந்திப்பதற்காக சில செய்திகளை உங்களிடத்திலே பகிர்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு செய்த காரியம் 8. 1, எது அவசியம், எது மிக அவசியம், எது ஆச்சரியம், எது மிக ஆச்சரியம், எது நெருக்கம், எது மிக நெருக்கம், எது கஷ்டம், எது மிக கஷ்டம், இந்த 8 தான் ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்திற்கு போதித்தார்கள். எது அவசியம் இந்த உம்மத்திற்கு? எது அவசியம்? இபாதத் அவசியம். ஆனால் அந்த இபாதத்தில் இந்த உம்மத் எப்படி இருக்கிறது? 5 தொழச் சொன்ன ரசூல் வாழ்நாள் முழுக்க 9 தொழுதார்கள். 5 தொழச் சொன்ன ரசூல் 9 தொழுதார்கள். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே? இபாதத்தில் ரசூல் சொன்னதை கேட்டு நடக்கிறோமா? யோசிக்க வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, கண் மருத்துவம் செய்யப்படுகிறது, கண் பார்வை குறைகிறது, நீங்கள் அமர்ந்துதான் தொழ வேண்டும், அப்பொழுதுதான் உங்களுக்கு சிகிச்சை செய்ய முடியும் என்று சொல்ல, அப்படி ஒரு சிகிச்சை நான் சஜிதா செய்ய முடியாத அளவிற்கு இருந்தால் அந்த சிகிச்சை எனக்கு தேவையில்லை என்றார்கள். அல்லாஹ் அக்பர். அபு துஃபைல் ரலியல்லாஹு தஆலா, சஹாபாக்களிலேயே கடைசியில் வஃபாத்தானவர்கள் அபு துஃபைல் ரலியல்லாஹு தஆலா, முஆவியா ரலியல்லாஹுவை சந்திப்பதற்காக செல்லுகிறார்கள் குதிரையிலே. குதிரை இரடியது, கீழே விழுகிறார்கள். குதிரை இரடியது, கீழே விழுகிறார்கள். கால் உடைந்து போகிறது. அன்றைய சிகிச்சை மதுவை குடிக்க வேண்டும், மயக்கத்தில் இருக்கிற போது காலை எடுப்பார்கள். அன்னைக்கு அனசீசியா மதுதான் சொல்லப்படுகிறது. அபு துஃபைல் ரலியல்லாஹுவிடத்திலே, நீங்கள் மதுவை குடியுங்கள், உங்கள் காலை எடுத்து விடுகிறோம். அபு துஃபைல் ரலியல்லாஹ் சொன்னார்கள், பெருமானார் சிறந்த மதுவை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், நான் தக்பீர் கட்டி தொழுகையில் இருக்கிறேன், என் காலை எடுத்து விடுங்கள். தக்பீர் கட்டி தொழுகையில் இருக்கிறார்கள், கால் எடுக்கப்பட்டது. வரலாறு பேசுகிறது. அல்லாஹு அக்பர். தொழுகையில் எவ்வளவு கவனம் இருந்தது! உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா தலையில் அடிபட்டு மயங்கி கிடக்கிறார்கள். இந்த உமர் ரலியல்லாஹுவை எப்படி எழுப்புவது? ஒரு சஹாபி சொன்னார், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா மகன் சொல்லுகிறார், என் தகப்பனாரின் காதிலே போய் அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை 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 என்று சொல்லுங்கள், மயங்கி கிடக்கிற என் தகப்பன் எழுந்து விடுவார்கள். தொழுகை என்று சொல்லுகிற போது மயங்கி இருக்கிற தகப்பனார் உமர் ரலியல்லாஹு தஆலா விழித்து பார்த்து என்ன ஆனது என்று கேட்கிறார்களே. அந்த தொழுகையின் நிலை இன்றைக்கு உம்மத்தில் என்ன ஆனது? வீட்டில் இருக்கிற யுவதிகள், வீட்டில் இருக்கிற இளைஞர்கள் தொழுகிறோமா? எது அவசியம்? மமா ஹலக்துல் ஜின்னவல் இன்ச இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹ் படைத்ததே எதற்காக? அவனை வணங்குவதற்காக, தொழுவதற்காக, இபாதத்து செய்வதற்காக. பெருமானார் உருவாக்கிய அந்த சமூகம் 124,000 சஹாபாக்களில் ஒருவர் கூட தொழுகையை விடவில்லை. ஆனா இன்னைக்கு இந்த உம்மத்து தொழுகையில் கவனம் இல்லாமல் இருக்கிறோமே, அந்த அவசியத்தை இந்த உம்மத்து மறந்து போனது. அல்லாஹு அக்பர். தொழுகையின் நிலை அல்லாமா அக்கானி சொல்லுகிறார்கள், கவனம் இல்லாத தொழுகை.
அல்லாம ஹக்கானி சில நேரத்தில் எழுதுவார்கள். சில பேர் எப்படி தொழுவான்னா கடைசி சப்பில வந்துதான் நிற்பார் ஹவுஸுக்கு பக்கத்தில். அதுக்கு வருஷத்துக்கு ஒரு கதம் தொழுவ வருவார், வருஷம் சொல்லி வருஷத்துக்கு ஒருக்கா கடைசி சப்பில நிற்பான். இமாம் சலாம் கொடுத்தோன்னு பறந்துரும். இப்படி சில தொழுகையாளிகள் இவர்களை பற்றி எழுதுகிற போது எழுதுகிறார்கள், கடைசி சப்பில வந்து நிற்கிறான் ஹவுஸ் எல்லாம் தாண்டி. எப்பயுமே தொலை வந்தாள் ஒரே ஒரு நாள் தாமிதமாக பெருநாள் அன்று இவனுக்கு பின்னாடி நிற்கிறார். இன்னைக்கு தான் இவன் தொழுவ வந்திருக்கிறான், இவனுக்கு பின்னாடி அந்தால் நிற்கிறது. ருக்கு சுஜூது செய்ய முடியாது, ரொம்ப நெருக்கம். பொதுவாகவே நெருக்கமாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம், முன்னாடி இருக்கிறால் முதுகுல லேச கை வைப்போம், அவர் இடம் கொடுப்பார் இல்லையா. அதே மாதிரி எப்பயுமே தொலை வந்தால் அவர் முதுகுல கை வச்ச உடனே இவன் இன்னைக்கு தான் தொழுவ வந்திருக்கிறான், சரி பெருநாள் அன்னைக்கு முன்னாடி இருக்கிறாள் முதுகுல கை வைக்கணும் போல தெரியுதுன்னு இவன் கை வச்சுட்டான். இவனை பார்த்த உடனே என்ன ரெண்டு பேர் கை வச்சான். எப்பயுமே தொலை வர்ற ஆளுக்கும் குழப்பம் ஆயிடுச்சு, ஏன்னா இப்பதான் அடிக்கடி மசாயில மாத்தி விட்டுறானுங்களே. அதனால பெருநாள் அன்னைக்கு கை வைக்கணும் போல எல்லாம் கை வச்சு கை வச்சு கை வச்சு முன்னாடி இருக்கிற முதுகுல கை வச்சு மோதினார் முதுகுலையும் கை வச்சாச்சு. மோதினார் முதுகுல அத்தின் முதுகுல கை வச்ச உடனே அவர் பயந்து போய் இப்படி மேல பாக்குறாரு, ஃபேன்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, கரெக்டாக தண்ணியெலாம் எடுத்து தான் வச்சுருக்குறோம், பின்னாடி யாரோ மௌத்தா போயிட்டாங்க போல தெரியுது, என்னமோ நம்ம முதுகில் கை வைக்கிறாங்க. மோதினார் பார்த்தாரு, இமாம் அப்போ தான் அதிகப்படியான தக்பீரை சொல்லிட்டு ஓதலான்னு ஆரம்பிக்கும் போது மோதினார் இமாம் முதுகில் கை வச்சுட்டார். இமாம் மோதினார் இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறாரு, ஏதோ பிரச்சனை போல தெரியுது, தக்பீரை விட்டுட்டம் போல தெரியுது, மோதினார் எடுத்து கொடுக்குறாரு என்று இமாம் சாப் இன்னொரு 12 தக்பீரை சொல்லி அந்த தொழுக நாசமா போனதுக்கு யார் காரணம்? ஒரு தொழ தெரியாதவன் உள்ளே நுழைந்தாள், ஒரு தொழ தெரியாதவன் உள்ளே நுழைந்தால் எல்லாம் கெட்டுவிடும். இன்றைக்கு சமூகத்தின் நிலை இப்படித்தான் இருக்கிறது. தொழுகையில் கூடுதல் கவனம் இல்லை. சமீபத்தில் ஒரு தகப்பனார் சொன்னதை நான் கேட்டேன். நான் கைவண்டி இழுக்கிற தொழிலாளி, ஜுமாவை தவிர எதுவும் தொழுததில்லை, ஆனால் என் பிள்ளை மதரசாவுக்கு செல்லுவாள் வருவாள். ஒரு நாள் இரவு 3 மணிக்கு நான் சிறுநீர் கழிக்க சென்றேன், திரும்பி வருகிற போது என் பிள்ளை தொழுதுவிட்டு ஏதோ கேட்டுக்கொண்டிருந்தாள். என்னவென்று நான் பார்த்தேன், யா அல்லாஹ் என் வாப்பாவை தொழுகையாளி ஆக்கிடு, என் வாப்பாவை தொழுகையாளி ஆக்கிடு, என் வாப்பாவை தொழுகையாளி ஆக்கிடு என்று என் பிள்ளை சொன்னது காதில் விழுந்தது. அன்றிலிருந்து இன்று வரை எனக்கு தஹஜ்ஜத்து தொழுகை தப்பவில்லை என்றார். அன்புக்குரியவர்களே, தொழுகையில் கூடுதல் கவனம் வேண்டும். எது அவசியம், இபாதத் அவசியம். எது மிக அவசியம், பாவத்தை விடுவது மிக அவசியம். இபாதத் அவசியம் என்றால் பாவத்தை விடுவது மிக அவசியம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய உம்மத்து பாவத்தை விட்டிருக்கிறதா? எல்லா பாவங்களும் மொத்தமாக வட்டி நம்மால்தான் முதலிடத்தில் இருக்கிறார், லஞ்சம் நம்மால்தான் முதலிடத்தில் இருக்கிறார். பாய்மார்கள் என்றாலே நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இன்றைக்கு என்ன ஆனது? பாவத்தில் முதலிடம் அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த பாவங்கள்லையும் 8 பாவங்களை குறித்து பெருமானார் ரொம்ப கண்டித்திருக்கிறார்கள். இந்த 8 விஷயம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது என்றார்கள். தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க்குக்கு அடுத்து பெரிய பாவமாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 விஷயங்களை சொன்னார்கள். அதில் நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஏதோ வந்தோம் பயானை கேட்டோம் போனோங்கிறது அல்ல, பெருமானார் தடுத்ததிலிருந்து விலகி நிற்க வேண்டும். முதல்ல கிபர், பெருமை, கடுகளவு பெருமை இருந்தாலும் அவன் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது என்றார்கள். தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமை என்ற, ஆணவம் என்ற, அகந்தை என்ற இந்த பெரும்பாவம் நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா? பணிவு வந்ததா? இருடக சக்கரவர்த்தி கண்மணி ரசூலுல்லா யாருமே அடைய முடியாத வெற்றி ஃபதஹ் மக்கா, மக்காவின் வெற்றி. எவ்வளவு பெரிய வெற்றி தெரியுமா? உலக வரலாற்றில் இப்படி வெற்றி பெற்ற மன்னர்கள் யாரும் இல்லை. பெருமானாரை விரட்டிய ஊருக்குள்
ரசூல் காலடி வைக்க கூடாது என்று மக்காவிலிருந்து விரட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ் இனி மக்காவில் இருக்க கூடாது விரட்டினார்கள். வெறும் 8 வருஷத்துல அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா, நபியே நாயகமே உங்களை விரட்டியவர்கள் இப்ப இல்ல, சந்ததி சந்ததி கியாமத்து நாள் வரை உலகம் அழிகிற வரை அவர்கள் இந்த பூமியிலே காலடி வைக்க முடியாது. இப்படி ஒரு வெற்றி நாயகன் உலகத்துல வந்திருக்காங்களா? உங்கள் காலத்தில் அல்ல, சஹாபாக்கள் காலத்தில் அல்ல, உலகம் அழிகிற வரை உங்களை விரட்டிய முஷ்ரிக்கீன்களும் காஃபிர்களும் இந்த பூமியில் காலடி வைக்க முடியாது. ரசூலே உங்களுக்கு நான் அளிக்கும் பரிசு இதுதான் என்று அந்த வெற்றியை அல்லாஹ் சொல்லுகிற போது பெருமானார் நெஞ்ச நிமித்திட்டு போகல, பணிந்தவர்களாய் குனிந்தவர்களாய் அஃபலா அகூன் அப்தன் ஷக்கூரா, பணிவோடு பெருமானார் சென்றார்களே, அந்த பணிவைத்தான் இந்த உம்மத்திடத்திலே பெருமானார் எதிர்பார்க்கிறார்கள். மரங்கள் கூட தலைக்கிற போது தலை நிமிர்ந்து நிற்கிறது. இதே மரம் பழத்தை கொடுக்கிற போது பணிந்துதானே கொடுக்கிறது. மரம் ஆப்பிளை கொடுக்கிற போது கீழேதான் கொடுக்கும், மாம்பழத்தை கொடுக்கிற போது கீழேதான், பலாப்பழம் கீழேதான். நான் ஆப்பிளை தருகிறேன் என்பதற்காக ஆப்பிள் மேல போயிடாது, வாழைப்பழத்தை தார் கீழேதான் வரும், மேல போகாது. தலைகளாக இருக்கிற போது தலை நிமிர்ந்து நிற்கிற மரம் பழங்களை கொடுக்கிற போது பணிந்து கொடுக்கிறது. கல்வி வருகிற போது, பொருள் வருகிற போது, பதவி வருகிற போது, அந்தஸ்து வருகிற போது பணிய வேண்டுமே தவிர நிமிரக்கூடாது என்ற பாடத்தை நபிகள் நாயகம் இந்த உம்மத்திற்கு காட்டினார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் அதை எடுத்திருக்கிறோம். தீப்பெட்டியும் தீக்குச்சியும் பேசிக்கொண்டதான். தமிழன் சில நேரத்தில் நல்ல ஒப்பீடு காட்டுவான். தீப்பெட்டியும் தீக்குச்சியும் பேசிக்கொண்டதான். ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம். தீக்குச்சி சொல்லிச்சான், வேகமா பேசலான்னு ஒரு உரசு உரசுனேன், நான் எரிந்து சாம்பலாகி விட்டேன். ஆனால் தீப்பெட்டியே நீ மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிற, நான் எரிந்து விட்டேன் நீ வாழ்கிறாயே. இப்ப தீப்பெட்டி சிரித்துக் கொண்டே சொன்னதாம், தீக்குச்சியே உன் தலையில் கொஞ்சம் கனம் இருக்கிறது, தீக்குச்சியே உன் தலையில் கொஞ்சம் கனம் இருக்கிறது, அதனால் நீ எரிந்து சாம்பலாகிவிட்டாய். தலைக்கனம் யாருக்கு இருக்கிறதோ அவன் கண்டிப்பாக அழிந்தே தீருவான் இல்லையா. அழகான பாடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்தில் பெரியது கிபர், பெருமை என்றார்கள். இன்னைக்கு அந்த பெருமை நம்ம இடத்துல குறைந்திருக்கிறதா யோசிக்க வேண்டும். மித்ரா, சஹாபாக்களிலேயே ரொம்ப ஒல்லியான ஆளு, நிகழ பயில்வான். பொதுவாகவே இந்த எக்ஸசைஸ் செஞ்ச பயில்வான்கள் புல்தடுக்கு இடத்திலே தான் மோதி பார்ப்பார். பயில்வான் தன்னை போன்ற பயில்வானை சந்திக்க வேண்டும். ஆனால் இந்த மெஹலப் மித்ரஹர் அலியல்லாகவே பார்த்து சொல்லுகிறார், சண்டைக்கு வருகிறீரா, அவரே புல்தடுக்கி லேசா தட்டி விட்டா கீழே விழுந்துருவார். அவர்கிட்ட போய் பயில்வான் சொல்றாரு, சண்டைக்கு வருகிறாயா, நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா? இப்ப மித்ரா சொன்னார்கள், நன்றாக தெரியும், அவளுக்கு ஜீஃபா, அவளுக்கு நுத்துஃபா, உன் ஆரம்பம் ஒரு அசிங்கம், ஆகிருக்க ஜீஃபா, உன்னுடைய கடைசி நீ செத்த பிணம், கடைசியில் மூத்தா போயிடுவான், நாற்றம் அடிக்கிற பிணம். வபைனஹுமா தஹ்விலுல் கதரா, இந்த இரண்டுக்கும் இடையில் மலத்தை சுமந்து திரிகிற ஜடலம், உள்ளுக்குள்ள பேக்குள்ள மனித உடம்பு என்ற இந்த தோளின் பேக்குள்ள என்ன இருக்கு, வைரம் வைடூரியம் இருக்கிறதா, உள்ளே என்ன இருக்கிறது, நாட்டம் அடிக்கிற அசிங்கத்தை ஏற்படுத்துகிற மலஞ்சலம் தானே இருக்கிறது. உனக்கு எதற்கு பெருமை என்று கேட்கிறார்கள், உனக்கு எதற்கு பெருமை? அப்ப முதலில் பெருமானார் விட சொன்னது பெருமையை, இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் நம்முடைய ஷேகுமார்கள் சேகுமார்களினுடைய தொடர்பிலே முதலில் அழிப்பது எதை, பெருமையை அழித்து என்னால் முடியாது அத்தனையும் அர்ப்பணம் என்று நம்மை அர்ப்பணம் செய்கிறோமே, முதல் பாடமே பணிவுதான். முதல் பாடம். இரண்டாவது ஹசத் பொறாமை, அல்லாஹு அக்பர். ஈமானை பொறாமை சாப்பிட்டுவிடும். எப்படி நெருப்பு விறகை சாப்பிடுகிறதோ அதை போல ஈமானை இந்த பொறாமை சாப்பிட்டு விடும். அதனால் நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள். பெருமானார் காலத்தில் பொறாமை கொண்ட ஒருவர் கூட இல்லை, இன்றைக்கு பொறாமை இல்லாத இல்லமே இல்லை. மாமியாவுக்கும் மருமகளுக்கும் மத்தியில் பொறாமை இல்லாத வீடு இருக்கிறதா?
வேறு விலையில் இருக்கிறது என்று சொன்னார்கள். எங்க ஊர்ல இல்லையா? மாமியாவுக்கும் மருமகளுக்கும் மத்தியிலே சண்டையே இல்லாத வீடு, பொறாமையே இல்லாத வீடு இருக்கிறதா? மாமியாவை அழிக்க வேண்டும் என்று மருமகள் நினைக்கிறாள், மருமகளை அழிக்க வேண்டும் என்று மாமியார் நினைக்கிறார். ஒரு மாமி கிணத்துல விழுந்து மூத்த போயிட்டாங்க, தண்ணி எடுக்க போய் கிணத்தில விழுந்து இறந்து போய் விடுகிறார்கள். மாமியை போட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க, எங்க மாமி மௌத்தா போயிடுச்சே, எங்க மாமி மௌத்தா போச்சேன்னு. பக்கத்து தெருவில் இருக்கிற எல்லா மருமகளும் வந்துருச்சான். மருமகள் வந்து உட்கார்ந்துக்கிட்டு, எங்க வீட்லயும் மாமியும் இருக்குது கேணியும் இருக்குது, எங்க வீட்லயும் மாமியும் இருக்குது கேணியும் இருக்குது. அப்ப மருமகள் அழுதுகிட்டே சொன்னானா, தானாவா விழுவாக, கூட மாட நாமதான் ஒத்துழைப்பு செய்யணும். இவளே தள்ளி விட்டு அழுதுருக்கிறான். அன்புக்குரியவர்களை, இப்படித்தான் சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பொறாமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நஹனு கஸம்னா பைனஹும் மஈஷா, அல்லாஹ்வின் வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள், வாழ்க்கையை அல்லாஹ் பங்கு வைத்துக் கொடுத்திருக்கிறான். அப்துல் காதர் பாய் இப்படித்தான் வாழ வேண்டும், அப்துல் ரசாக் பாய் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ரப்பு பங்கு வைத்து விட்டான். பொறாமைப்படுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? ஆறவே பொறாமை கூடாது. பெருமானார் சஹாபாக்களிடத்தில் இருந்து பொறாமையை நீக்கினார்கள். இந்த உம்மத்தில் பொறாமை கூடாது என்றார்கள். அதை நாம் விட்டோமா? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அல்லாமா ஹக்கானி இங்கும் பேசுவார்கள், ஒரு கதை கொண்டு சொல்லுகிறார்கள். ஒரு இறைநேசர் கடை வைத்திருக்கிறார், அதுக்கு பக்கத்திலேயே போய் இன்னொருத்தர் கடை வைக்கிறார், ஒரு பொறாமைக்காரன். எங்க ஊர்ல இது நடந்தது? நான் மாளுகிற பகுதி சேலம். மாமனார் கடை வைத்திருக்கிறார், செருப்பு கடை, பக்கத்திலேயே மருமகனும் செருப்பு கடை. உங்க மாமுதான் செருப்பு கடை வச்சிருக்கிறாரு, நீங்க எங்க வைக்கிறீங்கன்னு கேட்கும் போது சொன்னார் மருமகன், எங்க மாமனார நாறு நாரா கிழிக்கிறதுக்காகத்தான் வச்சிருக்கிறேன். மாமனார நாறு நாராய் கிழிக்க போகிறாராம். இது சமூகத்தின் நிலைப்பாடு. அல்லாம அக்காணி சொல்லுகிறார்கள், ஒரு இறைநேசர் கடை வைத்தார், அதற்கு பக்கத்திலேயே இன்னொரு பொறாமைக்காரர் கடை வைக்க சென்றார். அந்த இறைநேசர் அழைத்து மூணு கல்லை கொடுத்தார். என்ன நினைச்சு போடுறீங்களோ அது நடக்கும், அதனால கடையெல்லாம் வைக்காதீங்க, என்ன நினைச்சு போடுறீங்களோ அது நடக்கும், சரி என்று வாங்கி சென்றார். மனைவிட்ட போய் சொன்னார், அந்த இறைநேசர் மூணு கல் கொடுத்திருக்கிறார், நம்ம என்ன நினைச்சாலும் நடக்கும். மனைவி கேட்டாங்க, என்னங்க நினைக்க போறீங்க? அவர் சொன்னாரு, 150 பசுமாடு வேணும்னு கல் போட போறேன். 150 பசுமாடு, நல்ல பால் கம்பெனி வச்சு டைரி மில்க் உருவாக்கி சாக்லேட் கம்பெனி உருவாக்கிடலாம். 150 பசுமாடு வேண்டும் என்று நினைத்து நான் இந்த கல்லை போட போகிறேன். மனைவி சொன்னா, 150 பசுமாட்டுக்கு யார் யா சாணி அள்ளுறது? யார் அள்ளுறது? என்னத்தான் சொல்லுவ? அதனால 150 பவுன் வேணும்னு கேளு, உனக்கும் பெருமை எனக்கும் பெருமை. 150 சவரன், உனக்கும் பெருமை எனக்கும் பெருமை. இன்னாரினுடைய மனைவி என்று சொல்லுவார்கள். 150 சவரன் என் கழுத்தை அலங்கரிக்கும். அவர் மாடுங்கிறாரு, இந்த அம்மா பவுனுங்கிறது. ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை, கடைசியில போடி மயிரேன்னு தூக்கி போட்டார். என்ன போடுகிறோமோ அது நடக்கும். எல்லாம் கரடியா மாறிடுச்சு, உடம்பெல்லாம் முடி. ரெண்டாவது கல்லை தூக்கி போட்டு இந்த முடியெல்லாம் போகணும் என்று போட, தலையில் இருக்கிற முடி, உருவத்தில் இருக்கிற முடி எல்லாம் போன. பார்க்க முடியுமா? மூணாவது கல்ல தூக்கி போட்டு, நாங்கள் எப்பொழுதும் போல் இருந்தால் போதும். எப்பொழுதும் போல் மாறினார்கள். இந்த வரலாற்றை எழுதிவிட்டு அல்லாமா ஹக்கானி எழுதுகிறார்கள், பொறாமைக்காரனுக்கு உலகத்தில் இருக்கிற எந்த ஞாமக் கையில் இருந்தாலும் எந்த பயனும் இல்லை. எவ்வளவு ஞாமத்தை கொண்டு போய் கையில் கொடுத்தாலும் பொறாமைக்காரனால் அதை அனுபவிக்க முடியாது. அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களை, யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொறாமை அறவே கூடாது. பெருமானார் உருவாக்கினார். மூன்றாவது கஞ்சத்தனம் அறவே கூடாது, அது பெரும் பாவம். அல்லாஹ் கொடுத்ததில் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் கொடுத்ததில் சமூகத்திற்காக கொடுக்கிற போது கஞ்சத்தனம் கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சூழலிலும் கஞ்சத்தனப்பட்டதில்லை, பகீலாக கஞ்சனாக. அதனாலதான் இமாம் கஸ்ஸாலி உதாரணம் சொல்லுகிற போது கஞ்சனுக்கு அழகான உதாரணம் சொல்லுவார்கள், அல் பகீல் க கல்பில் ஜஸ்ஸா. கசாப் கடை இருக்கா இல்லையா, கறிக்கடை,
அதுக்கு பக்கத்துல நிக்கிற நாய்க்கு சமம் கஞ்சர். கசாப் கடை காதர் பாய் கால் கிலோ கறி அடுக்கும் போது அந்த நாய் நினைக்குமா, பாய் நமக்கு தான் இருக்கிறாரு, பாய் நமக்கு தான் இருக்கிறாரு, எவனோ ஒருத்தன் வாங்கி போயிடுவான். ஒரு 2 கிலோ பீஸ தூக்கும் போது நாய் நினைக்குமா, பரவாயில்ல பெரிய பீஸா பாய் போட்டு கொடுக்கிறாருன்னு, யாரும் வாங்கிட்டு போயிடுவாங்க. கடைசியில் அந்த நாய்க்கு எலும்பு கூட கிடைக்காது. கஞ்சனும் இப்படித்தான், எல்லாம் எனக்கு 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 என்பான். அவனுக்கு எதுவும் இருக்காத அந்த மண்தான் சொந்தம். வாழுகிற போது கஞ்சத்தனம் கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார், கொடையாளியாக வாழ். இமாம் கஸ்ஸாலி இன்னொரு உதாரணமும் கொடுக்கிறார்கள். இந்த ரூஹும் உடம்பும் பேசிக் கொண்டதாம். ரூஹு உடம்பை பார்த்து சொன்னதாம், உன்னை எவ்வளவு தூரம் நான் தூக்கிட்டு போயிருக்கேன் தெரியுமா? ரூஹு சொல்லுது உடம்பை பார்த்து, உன்னை எவ்வளவு தூரம் தூக்கிட்டு போயிருக்கேன் தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 50-60 வருஷத்துல எத்தனை கிலோமீட்டர் போயிருப்போம், எத்தனை நாடு போயிருப்போம், எவ்வளவுலாம் செஞ்சிருப்போம், எவ்வளவு சம்பாதிச்சிருப்போம், குழந்தை குட்டிக உள்ள அல்லாஹு அக்பர். ரூஹு சொல்லுது, எல்லாம் என்னாலதான், நான் இருந்ததுனாலதான் அவ்வளவு சுத்தி வந்தீங்க. நான் மட்டும் 2 மணி நேரம் இல்லைன்னா நாரி போகிற நாட்டம் அடிக்கிற உடம்பாக மாறி உண்மை 4 பேர் சேர்ந்து தூக்க வேண்டும் உடம்பே. ரூஹு சொல்லுது, நான் மட்டும் உனக்குள்ள இல்லைன்னா 4 பேர் சேர்ந்து தூக்கணும், அந்த 4 பேர்த்துக்குள்ளேயும் நான் இருக்கணும், ரூஹு இருக்கணும், இருந்தா தான் தூக்க முடியும். நான் இல்லாமல், ரூஹு சொல்கிறது உடம்பை பார்த்து, நான் இல்லாமல் உம்மால் வாழவே முடியாது, அதனால் எனக்கான கூலி வேண்டும். ரூஹு உடம்பை பார்த்து கேட்கிறது, எனக்கு கூலி, யாத்தினி உஜ்ரத்தி, எனக்குரிய கூலியை கொடுத்து விடு. அப்ப உடம்பு கேட்டுச்சு, உனக்கு என்ன கூலி? ரூஹு சொன்னதாம், எனக்கான கூலி தர்மம், எனக்கான கூலி தர்மம், ஏழைகளுக்கு கொடுத்து உதவுவது. உலகத்திலே ஆக சந்தோஷம் ரூஹுக்கு எப்பொழுது கிடைக்கிறது என்றால், ஒரு ஏழைக்கு கொடுக்கிற போதுதான் ரூஹு ஆனந்தம் அடைகிறது, சந்தோஷம் அடைகிறது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேலையை தான் செய்தார்கள். வாழ்நாள் முழுக்க தனக்கென்று எதையுமே வைத்துக் கொள்ளாத தலைவர், கொடை வள்ளல், காற்றை போல கொடை கொடுத்தவர் என்று இமாம் புகாரி அறிவிக்கிறார்களே. காற்று இல்லைன்னா, கரண்ட் இல்லைன்னா 4 மணி நேரம் இருந்துடலாம், காற்று இல்லை என்றால் 4 மணி நேரம் இருக்க முடியுமா? எல்லாம் கபரஸ்தானுக்கு போற வேண்டியதுதான். காற்று போல கொடையாளி பெருமானார். அப்ப கஞ்சத்தனம் என்பது அறவே கூடாது, அது பாவம். 4வது அதாவா, விரோதமும் பெரும் பாவம், அதை செய்து விடாதீர்கள். பெருமானார் யாருக்கும் யாரும் எதிரி அல்ல சைத்தானை தவிர, இன்ன சைத்தான் அல்லக்கும் அதுவும் ஃபத்தஹிதுஹு அதுவா, உங்களுக்கு எதிரி சைத்தான் மட்டும்தான், அவனை மட்டுமே எதிரியாக கொள்ளுங்கள், வேறு யாரும் உங்களுக்கு எதிரி அல்ல, இல்லையா? ஆனா நாம எப்படி வாழ்றோம் யோசிச்சு பாருங்க. உறவுகளுக்குள்ளே சண்டை, நண்பர்களுக்குள்ளே சண்டை, ஒற்றுமை இல்லாத சமூகம் என்று இன்றைக்கு உலகளாவிய முறையில் இஸ்லாமியர்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள். இது நமக்கு கெட்ட பெயர் அல்ல, நம் கண்மணிக்கு கெட்ட பெயர். நம் கண்மணிக்கு பெருமானார் என்ன செய்தார்கள் தெரியுமா? அல்லஃப பைன குலூபிஹிம் ஃபஸ்பத்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானா, பிரிந்து கிடந்த சமூகத்தை ஒன்று சேர்த்த பெருமை பெருமானாருக்கு சேரும். இன்றைக்கு அந்த ஒன்று சேர்த்த சமூகம் சிதறி போய் கிடக்கிறோம். மஹல்லா மஹல்லா, வீடு தோறும், மஹல்லா தோறும், நாடு தோறும் சிதறி போய் கிடக்கிறது. யோசிக்க வேண்டும். அதாவா, விரோதம் அல்லாவுக்கு பிடிக்காத பாவம். மன்னிக்கும் தன்மையை இங்கிருந்து போறப்ப அதை எடுத்துட்டு போகணும். மன்னிக்கும் தன்மை, நமக்கு யாரும் எதிரி அல்ல, எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன் என்ற மன்னிக்கும் தன்மையோடு மாணவிக்கு செய்கிற மாபெரும் அருக்கொடை, மாணவிக்கு செய்கிற கைமாறு மன்னிக்குதல். காரணம் என்ன தெரியுமா? பெருமானாரினுடைய கடைசி உரை ஹஜ்ஜத்துல் வதா இறுதி பேருரை, 90,000 பேர் கூடியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 90,000 பேரை பார்த்து சொன்னாங்க, கடைசியா பேசுறாங்க, இங்கு உறவை முடித்தவர் யாராவது இருக்கிறீரா? சொந்த உறவை முடித்தவர் இருக்கிறீரா? ஒரே ஒருத்தர் எந்திரிச்சாரு, நாயகமே நான் எங்க மாமனார்த்த பேசுறது இல்லைன்னார். மாமனார் வேகமாக, பெருமானார் சொன்னார்கள், உன் மாமனாரோடு பேசிக்கொள். மாமனார் வேகமாக மருமகனின் கையை பிடித்து, மருமகனே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல, பெருமானார்
நன்மையில் மாமனார் முந்திக் கொண்டார் சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட ரசூலுல்லாஹ் பேசுறாங்க யா அல்லாஹ் நான் உன்னை சந்திக்க தயாராகி விட்டேன் நான் உன்னிடம் வருவதற்கு தயாராகி விட்டேன் எந்த நிலையில் தெரியுமா என் உம்மத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை என் உம்மத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை இந்த நிலையில் உன்னை சந்திக்க நான் தயாராகி விட்டேன் இங்க சொல்ல முடியுமா இந்த சபையில ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை என்று பெருமானாரின் மீலாது பெருவிழா ஒரு உறுதி கொள்ளணும் நான் என் வாழ்நாளில் வாழுகிற காலம் 60-க்கும் 70-க்கும் இடையில் உள்ள காலம் என் வாழ்நாளில் என் உறவுகளை நான் முறிக்க மாட்டேன் முறித்திருந்தால் நான் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் என் உறவுகளிடத்தில் மன்னிப்பு கேட்டு சேர்ந்து கொள்வேன் தமிழ்நாட்டில் ஒரு பகுதி இருக்கு மேலப்பாளையம் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல யாராவது உறவை முறித்திருந்தால் வீட்டுக்கு போவாங்களாம் ரசூலுல்லாஹ் மாதத்துல மன்னிச்சுக்கங்க நான் சேர்ந்து வாழுகிறேன் அப்படியே மன்னித்து விடுவார்கள் ரபியுல் அவ்வல் மாதத்திலே மன்னிப்புக்குரிய மாதத்திலே எல்லோரும் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்பவர்களாக மாறிப்போக வேண்டும் பெருமானார் ஒரு நாள் நல்லதை மட்டும் சொன்ன நாயகம் ஒரே ஒரு நாள் தோழர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் கெட்டவனை சொல்லட்டுமா என்றார் சொல்லுங்கள் ரசூலே எவன் தனியாக உட்கார்ந்து சாப்பிடுகிறானோ அவன் தான் கெட்டவன் ரசூலின் பார்வையில் இன்னைக்கு நம்ம வீட்டில எல்லாம் தனியா தான் சாப்பிடுறோம் எவன் தனியாக சாப்பிடுகிறானோ அவன் கெட்டவன் சொன்ன நாயகம் இவனை விட கெட்டவனை சொல்லட்டுமா சொல்லுங்கள் ரசூலே தன்னிடத்திலே வேலை செய்பவர்களிடத்தில் எவன் கடினமாக நடக்கிறானோ அவன் ரொம்ப கெட்டவன் சொன்ன நாயகம் இவனை விட கெட்டவனை சொல்லட்டுமா அப்படி ஒருவன் இருக்கிறானா சொல்லுங்கள் ரசூலே அவன் மக்களை கோபப்படுவான் மக்கள் அவனை கோபப்படுவார்கள் மக்கள்கிட்ட போய் இவர் எப்படின்னு கேட்டாக்கா ஆக இந்த ஊர்லயே மட்டமான ஆளு மோசமான ஆளு இவர் தான் சொல்லுவாங்க அவன் போய் மக்கள் எப்படின்னு கேட்டா மக்கள் எல்லாம் நாசமா போயிட்டான் நல்லவன் ஒருத்தன் கூட இல்லைன்னு அவன் சொல்லுவான் இவன் மக்களை கோபப்படுவான் மக்கள் இவனை கோபப்படுவார் சொன்ன நாயகம் இவனை விட கெட்டவனை சொல்லட்டுமா இவனை விட கெட்டவன் இருக்கிறானா இருக்கிறான் அவன் தீமையை பயந்து மக்கள் அவனுக்கு சங்கி செய்வார்கள் அரசியல்வாதி மாதிரி அவன் தீமையை பயந்து மக்கள் சங்கி செய்வார்கள் சொன்ன நாயகம் இவனை விட கெட்டவனை சொல்லட்டுமா ரசூலே அப்படி ஒரு மூதேவி உலகத்தில் இருக்கிறானா என்று கேட்கிற போது இருக்கிறான் யார் தெரியுமா யார் தெரியுமா தான் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிற போது மன்னிக்காதவன் என்றார்கள் மன்னிப்பு கேட்கிற போது நான் தவறு செய்துவிட்டேன் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று மன்னிப்பு கேட்கிற போது எவன் மன்னிக்கவில்லையோ அவன்தான் மிக கேட்டவன் அல்லாஹு அக்பர் அதனால அதாவத் கூடவே கூடாது அதற்கு அடுத்து பாவமாக கோபம் அறவே கூடாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் ஷஹவத் காமம் அறவே கூடாது வட்டி அறவே கூடாது சிஹர் ஆக்குல் வாலிதை பெற்றோர்களை நிந்திப்பது அறவே கூடாது இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசியம் இபாதத் என்றால் மிக அவசியம் பாவத்தை விடுவது இந்த பாவத்தை எல்லாம் விடணுங்கிற நியத்து செய்யவன் அடுத்ததாக மூன்றாவதாக எது ஆச்சரியம் தெரியுமா இந்த உலகம் ஆச்சரியமானது பெருமானார் சொல்லுகிறார்கள் உலகம் ஆச்சரியமானது இயற்கையிலேயே உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நாடக நடிகர்கள் தான் அத்தா வேஷம் போடுவாரு புருஷன் வேஷம் போடுவாரு பையன் வேஷம் போடுவாரு மச்சான் வேஷம் போடுவாரு மாமா வேஷம் போடுவாரு எல்லாம் வேஷம் உலகம் நடிப்பு உலகம் என்பது ஆச்சரியமானது எத்தனை பேர்த்த நாம அடக்கம் பண்ணிருப்போம் யோசிச்சு பாருங்க நமக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் மௌத்தா இருக்கிறாங்க எத்தனை பேர்த்த அடக்கம் பண்ணிருப்போம் நாமும் ஒரு நாள் மௌத்தாவோம் என்ற எண்ணம் வந்ததா யோசிக்க வேண்டும் இங்கிருந்து நீண்ட தூரம் சில இளைஞர்கள் பயணம் செய்கிறார்கள் உலகத்தை சொல்வதற்காக சொல்லுகிறேன் நீண்ட தூரம் ஒரு 6-7 மணி நேரம் பயணம் பண்ண வேண்டியிருக்கு ஒரு 5-6 இளைஞர்கள் நல்ல பஸ் எடுத்துட்டாங்க பயணம் செய்து கொண்டிருக்கிற போது இடையிலே டீ குடிப்பதற்காக பஸ் நிற்கிறது டீ குடித்துக் கொண்டிருக்கிற போதே பஸ் கிளம்பிருச்சு ஒரு இளைஞர் சொல்லுகிறார் நம்ம பஸ் கிளம்பிருச்சு சீக்கிரம் வாடாங்கிற வாங்கியிருக்கிற டிக்கெட் வெறும் 2,000-க்கு 4 கோடி ரூபாய் பஸ் நம்ம பஸ்ங்கிறான் வாங்கியிருக்கிற டிக்கெட் வெறும் 2,000 அது நம்ம பஸ்ஸா அந்த டிராவல்ஸ் பஸ் நம்ம பஸ்ஸா இந்த 2,000
வாங்கிக் கொண்டு 2000 டிக்கெட்டை வாங்கி 4 கோடி பஸ்ஸை நம்ம பஸ்ன்னு சொல்றதுக்கு காரணம் டிக்கெட் கையில இருக்கு. டிக்கெட் இருக்கிற வரை நம்ம பஸ், ரூஹு என்ற டிக்கெட் இருக்கிற வரை நம்ம உடம்பு. ரூஹு என்ற டிக்கெட், அந்த ரூஹுங்கிற டிக்கெட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போட்ட ஆடையை நம்மால் கலட்ட முடியாது, நாம போட்ட செருப்பை நம்மால் கலட்ட முடியாது. இதுதான் உலகம், இதுதான் உலகம். உலகம் ஆச்சரியமான ஆச்சரியமான மிக ஆச்சரியம் என்ன தெரியுமா, உலகத்தின் மீது பேராசை. அல்லாஹு அக்பர், ஆசை இல்ல பேராசை. நான் இங்கேயே உதாரணம் சொன்னேன், அதையே திரும்ப நினைவுபடுத்துகிறேன். எத்தனை பேர் மறந்தீங்கன்னு தெரியல. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இதை நான் உங்களிடத்திலேயே பதிவு செய்தேன். ஆசைப்படுறது தவறு இல்லை, பேராசை ரொம்ப தவறு. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் பேராசைக்காரர்கள். எவ்வளவு கொடுத்தாலும் பத்தல, எவ்வளவு கொடுத்தாலும் போதல. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு தஆலா பொருள் வருகிற போது ஹுரிய கைரி, வேற ஆள்கிட்ட போயாண்ட வராத, நான் கணக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது வேண்டாம் என்று ஒதுக்கிய சமூகம் ஒரு பக்கம் பேராசை. இதை அழகாக சொல்லுவார்கள், எங்க உஸ்தாது சொன்னதை நான் சொல்றேன். மாட்டு மத சகோதரர்கள், நாய் வளர்க்கிற பழக்கம் உண்டு பங்களாவில், நாய் பாதுகாப்புக்காக. நாய் வளர்க்கிற போது தெருவிலே போன ஒரு சொறி நாய் அந்த பங்களா நாயை பார்த்து கேட்டுச்சு, உன் வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு. பங்களா நாய், பங்களா நாய் சொல்லுச்சு, நான் சந்தோஷமா வாழ்றேன், எனக்குன்னு தனி ரூம் இருக்கு, ஏசி இருக்கு, ஃபுட்டு இருக்கு, எல்லாம் தனித்தனியா இருக்கு, நான் சந்தோஷமா இருக்கிறேன். அந்த தெருநாய் சொல்லிச்சான், என்ன பெரிய சந்தோஷமா இருக்கிற, நான் நினைச்ச பீச்சுக்கு போவேன் உன்னால போக முடியுமா, நான் நினைச்ச மீன் மார்க்கெட் போவேன் உன்னால போக முடியுமா, நான் நினைச்ச ஊரையே சுத்தி வருவேன் உன்னால போக முடியுமா. என்னமோ தூக்கு மேடைக்கு கொண்டு போற மாதிரி சாயங்காலம் பெரிய கழுத்துல ஒரு வயர மாட்டி உன்னை இழுத்துட்டு போறான் உன் யஜமான். இத வாழ்க்கை, வெளியே வா, வெளியே வா போலாம். இப்ப பங்களா நாய் சொல்லிச்சான், ஒரு வாரம் அவகாசம் கொடுங்க, நான் வெளியே வர்றேன். எதற்கு வெளியே வருவதற்கு ஒரு வார காலம் அவகாசம் இல்ல? நேத்தா யஜமானனும் யஜமானி அம்மானும் பேசிட்டு இருந்தாங்க. யஜமானி அம்மா சொன்னாங்க, நம்ம பிள்ளைக்கு பக்கத்து தெருல ஒரு பாய் பையன் இருக்கிறான், ஒரு பையன், நம்ம பிள்ளைய அந்த பையனுக்கு கொடுத்தரலாம். வந்ததே கோபம் யஜமானனுக்கு, யாருக்கு, அந்த பையனுக்கு, என் பிள்ளையவா, நான் வளர்க்கிற நாய்க்கு என் பிள்ளைய கொடுத்தாலும் கொடுப்பனே தவிர அந்த பாய்க்கு தரமாட்டேன், நான் வளர்க்கிற நாய்க்கு. இப்ப நாய் சொல்லுச்சான், புள்ள அழகான புள்ள, ஒரு வாரம் வரைக்கும் பார்க்கலாம், கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. நாய் சொல்லிச்சான், அதனால ஒரு வாரம் கழிச்சு நான் வெளியே வர்றேன். அந்த நாய் நினைப்பது, அந்த அம்மா நினைத்தது ஆசை, தன் பிள்ளையை பக்கத்து தெருவிலே கொடுக்கலாம் என்று நினைத்தது ஆசை. அந்த புள்ள கிடைக்கும்னு நாய் நினைக்கிறது பேராசை, பேராசை. ஒரு நாளும் கிடைக்க போவதில்லை. இதை போன்றுதான் இந்த உம்மத் பேராசைப்பட்டு விடக்கூடாது. இந்த உம்மத்திற்கு பெரும் நஷ்டம் பேராசையில் தான் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதனால இந்த உலகம் என்பது ஆச்சரியமானது, மிக ஆச்சரியம், பேராசைப்படும். எது நெருக்கம், பெருமானார் சுட்டி காட்டுகிறார்கள், கியாமத்தினால் நெருக்கமாகிவிட்டது. என்ன, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வேறு நபி இல்லை, கடைசி நபி கண்மணி நாயகம் வந்து விட்டார்கள். கியாமத்தினால் நெருங்கிவிட்டது. ஏது மிக நெருக்கம் தெரியுமா? மரணம் மிக நெருக்கமானது. மறுமை நெருக்கம் என்றால் மரணம் மிக நெருக்கம் இல்லையா? அது கொரோனா நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தந்து விட்டது. கொரோனாவுக்கு முன்னாடி எல்லாம் அதிர்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு போன் பண்ணி கேட்பாங்க, இது கொரோனாவுக்கு முன்னாடி. இப்ப எல்லாம் எப்படி தெரியுமா, அஜர்த்தி இருக்கிறீங்களா என்ற நிலைக்கு இன்றைக்கு சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்ப மரணம் என்பது மிக நெருக்கம். எப்ப மௌத்து வரும் யாராவது சொல்ல முடியுமா? மரணம் மிக நெருக்கம். உலகத்தில் மரணத்தை ஜெயித்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? உலகத்தில் மரணத்தை ஜெயித்தவர்கள் யாருமே இல்லை. காசு பணத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் காசு பணத்தால் காரும் இறந்திருக்க கூடாது. ஞானத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் ஞானிகளின் தந்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இறந்திருக்க கூடாது. வீரத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் வீரர்களின் தலைவர் அம்ர் இப்னு உத் இறந்திருக்க கூடாது. ரஹ்மத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் கண்மணி நாயகம் இறந்திருக்க கூடாது.
உலகத்தில் மரணத்தை ஜெயித்தவர்கள் யாரும் இல்லை. மிக மிக நெருக்கமானது மரணம். எது கஷ்டம் தெரியுமா? கபரின் வாழ்க்கை கஷ்டமான, கபரின் வாழ்க்கை கஷ்டமான. எது மிக கஷ்டம்? அத்தஹாபு பில் அசாத், கபருக்கு செல்லுகிற போது எந்த அமலுமே இல்லாமல், நபியின் நேசம் இல்லாமல், நபியின் நேசம் இல்லாமல். அமல் வேணும்னா நபியின் நேசம் வேண்டும். நபியின் நேசம் இல்லாமல், எந்த அமலும் இல்லாமல் கபருக்கு செல்வதற்கிறது. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இந்த எட்டையும் தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக இருளக சக்கரவர்த்தி இந்த உம்மத்திற்கு கொடுத்தார்கள். இதை மட்டும் நினைவுபடுத்தி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அவசியம் இபாதத், மிக அவசியம் பாவத்தை விடுவது. உலகம் ஆச்சரியமானது, மிக ஆச்சரியம் உலகத்தின் மீது பேராசைப்படுவது. கியாமத்து நாள் நெருங்கிவிட்டது, மரணம் மிக நெருக்கமாக வந்துவிட்டது, மிக நெருக்கமாக ஆகிவிட்டது. அல்லாஹு அக்பர். கபரின் வாழ்க்கை கஷ்டமானது, மிக கஷ்டம். எந்த அமலுமே இல்லாமல் கபருக்கு செல்வது. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த பாவத்திலேயே ரொம்ப கஷ்டமான கடுமையான பாவமாக பெருமானார் உறவுகளை முறிக்கிற பாவத்தை சொல்லி இருக்கிறார்கள். நாம் வாழ்நாளில் உறவுகளோடு சேர்ந்து அல்லாஹுவின் அருளை பெறுகிற நன்மக்களாக, அண்ணலினுடைய ஞானத்தை பெறுகிற, அண்ணலின் நேசத்தை பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய எல்லா ஹலாலான ஹாஜாத்துக்களையும் தேவைகளையும் நிறைவேற்றி தந்திருவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹுரு தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.